வணக்கம் மாஸ்டர் இது இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ஆவலாக கேட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் ஏன் அந் அந்த விட்டு கொடுக்குறதே இன்னும் பிடிச்சி இருப்பாங்க நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா விட்டு கொடுப்பது யாருக்கு ரொம்ப ரொம்ப நன்மைன்னா விட்டு கொடுத்தவங்களுக்கு தான் அந்த விட்டு கொடுத்த விஷயத்தை பெற்றவர்களுக்கு அவ்வளோ நன்மை கிடையாது விட்டு கொடுத்தவருக்கு தான் அந்த நன்மை அதிகமாக இருக்கும் ஸோ எதை ஒன்றுமே நம்ம வந்து பதுக்கி வச்சுக்கிட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டோ இருந்தோன்னு சொன்னாக்க அது நமக்கு பாரம் ஸோ அந்த பாரத்தை நம்ம தான் சுமந்துக்கிட்டே இருக்க போகிறோம் நம்ம இங்கே என்னத்துக்கு வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நம்ம ஒரு வெறுமை ஒரு வெற்றி இடத்தை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல எதுக்கு நம்ம நிறையா விஷயங்களை சுமக்கணும் ஸோ விட்டு கொடுங்க விட்டுக் என்பது எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுதந்திரமாகவும் ஆனந்தமாகவும் வச்சிருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இது விட்டு கொடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் நீங்கள் தான் எல்லாத்தையும் சுமக்க போகிறீங்க ஸோ அதை விட்டு கொடுக்கறது என்பது நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வளரணும் அப்படின்னு சொன்னாக்க இது ரொம்ப முக்கியம் அதாவது பார்த்திங்கன்னா பௌதிக வாழ்க்கையில் விட்டு கொடுத்தா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்தா இங்கே எதுவும் கெட்டு போகிறது கிடையாது நீங்கள் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க உங்களுடைய ஆன்மீக பயிற்சி என்பது மேலோங்கி போயிட்டே இருக்கும் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் வேணும் என்னோடய புரிதல் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் செய்ய வேண்டும் அதே மாதிரி இறைத்தன்மைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் விட்டு கொடுத்தா தான் போக முடியும் இப்போ நீங்கள் இந்த நேச்சரை பார்க்கலாம் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது செஞ்சாலும் அது ஏற்றுக்கும் ஆனால் எதுவுமே அது வந்து மறுத்து பேசவே பேசாது ஏற்றுக்கும் அதே மாதிரி அது ஓவராக போகும்போது தனக்கு என்ன சுத்தகரிக்கணுமோ அது சுத்திகரிச்சிக்க போகுது ஸோ அப்போ வந்து இந்த சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் வேறு ஏனைய இயற்கை விஷயங்களாக இருக்கட்டும் எதுவும் நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்கலை அது எல்லாத்தையும் நமக்கு விட்டு கொடுத்துட்டு அது செய்கிற வேலையை செஞ்சிட்டே இருக்குது அதனால தான் காலத்தால் அது நிலைச்சி இருக்குது அதே மாதிரி எப்படி இந்த இயற்கையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தன் வேலையை சிறப்பாக செய்தோ அது மாதிரி நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சோம்னா நம் பாதை பேர் ஆனந்தத்திலும் அமைதியும் திகழ்த்திருக்கும் ஸோ நம்ம அமைதிக்காக கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் மாஸ்டர் தேங்க்யூ